வணக்கம். உலகளவில் பேசப்படும் விமான நிலையங்களில் சென்னை விமான நிலையம் ஒன்று. இங்கு உள்நாடுகளுக்கு போவதற்கும் வெளிநாடுகளுக்கு போவதற்கும் தனித்தனி விமான நிலையங்கள் இருக்கின்றன. விமான நிலையம் எதிரில் திருச்சுவலம் ரயில்வே ஸ்டேஷன் உள்ளது. அருகே ஜிஎஸ்டி சாலையும் உள்ளது. இது போக தற்போது மெட்ரோ ரயிலும் உள்ளது. பொன்னாரப்பேட்டை, ஹைகோர்ட், அண்ணாநகர் போன்ற இடங்களிலிருந்து மெட்ரோ ரயில் மூலமாக சுலபமாகவும் விரைவாகவும் விமான நிலையம் வந்தடையலாம். விமான நிலையம் அருகில் சென்னை பன்னாட்டு சரக்குகம் உள்ளது. அயல் நாட்டிலிருந்து விமானம் மூலம் சரக்குகள் சென்னைக்கு வருகின்றன. அங்கு சுங்க இலாக்கா வரி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா டெமரேஜ் செலுத்திய பிறகு சரக்குகளை கொண்டு செல்வது வழக்கமாக இருந்து கொண்டு வருகிறது. இங்கு ஏற்றுமதி பிரிவும் உள்ளது. இந்த இரண்டையும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் ஏஏஐ இல் மேற்பார்வையிட்டு வருகிறது. தற்போது விமான நிலையத்தின் ஓடுபாதை ரன்வே என்று சொல்வார்கள் மிகவும் பிஸியாக உள்ளது. அதற்கு ஒரு பேரலல் ரன்வே தேவை. திரு காமராஜ் பெயரில் உள்நாட்டு நாடுகளுக்கான விமான நிலையமும் திரு அண்ணா பெயரில் அயல்நாடுகளுக்கான விமான நிலையங்கள் உள்ளன. இந்த இன்டர்நேஷனல் விமான நிலையம் இந்தியாவின் மூன்றாவது பிஸியான விமான நிலையம் என்று கூறலாம். 2005 ஆண்டில் சுமார் ஒரு ஆண்டிற்கு 12 மில்லியன் பயணிகள் பயணம் செய்துள்ளதாக ஒரு தகவல். புதிதாக விமான நிலையம் ஸ்ரீபெரும்புத்தூர் அமைக்க 10 ஆண்டுகளுக்கு முன் அப்போது ஆட்சியில் இருந்த திமுக அமைச்சரவை திட்டமிட்டது. அதற்கு பிறகு வந்த அரசு அதிமுக அரசு அதை தொடரவில்லை. ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு ஏக்கராவின் விலை ரூபாய் 1.5 crores டு 2 crores என ஏஜென்ட்டுகள் சொல்கிறார்கள். இந்த இரண்டாவது விமான நிலையம் பற்றி விமான நிலையம் அமைப்பது குறித்து அரசுக்கு முந்தைய அரசுக்கு 2008 ஆண்டில் யோசனை வந்தது. அப்பொழுது அந்த திமுக அரசு தான் ஆட்சியில் இருந்தது. உடனே 4800 ஏக்கர் நிலம் பார்த்து அது விமான நிலையம் பேரல் ரன்வே கட்ட ஏஏஐ அண்ட் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் ஒப்புதல் பெற்றது. அதன் பிறகு அப்ப 2011 அப்போதைய அரசுக்கு ப்ராஜெக்ட் குறித்த விவரங்கள் கட்டுவதற்கு சமர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, சுமார் 7 ஆண்டுகளாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மறுபடியும் 2019 மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் மாநில அரசுக்கு இது குறித்து நெருக்கடி கொடுத்தது. அப்போதே அவர்கள் ஆரம்பித்திருந்தால் தற்போது நமக்கு மீனம்பாக்கத்தில் ஒன்று, ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்று என இரண்டு விமான நிலையங்கள் இருந்திருக்கும். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதிகாரிகள் சொல்வதாவது, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முயற்சி செய்தால் அதை எளிதாக கட்டி முடிக்கலாம் என்கிறார்கள். ஏஏஐ பழைய சேர்மன் கே ராமலிங்கம் அவர்கள் கூறுவதாவது, புது விமான நிலையம் கட்ட முழு முயற்சி அவர் ஆக்சுவலாக முழு முயற்சி செய்தாராம். மீனம்பாக்கம் பழைய விமான நிலையத்தை விரிவாக்குதல் கடினமான காரியம் என்கிறார். குறிப்பாக ஓடுபாதை பேரல் ரன்வே என்று சொல்வார்கள், விரிவுபடுத்த நிலம் இல்லை என்று சொன்னாராம். இரண்டு விமான நிலையங்களையும் ஒரே சமயத்தில் இயக்கலாம். ஆனால் ஹைதராபாத்தில் பெங்களூரிலும் பழைய விமான நிலையங்களை மூடிவிட்டார்கள். புது விமான நிலையம் அமைப்பதற்காகத்தான் ஸ்ரீபெரும்புத்தூர் இடத்தை தேர்ந்தெடுத்தார்கள். இரண்டாவது விமான நிலையம் தற்போது இல்லாத காரணத்தால் சென்னை 3rd இடத்திலிருந்து 5th இடத்திற்கு தள்ளப்பட்டது. பெங்களூருக்கு புதிதாக ஓடுபாதை மேன்மேலும் போடப்பட்டு விரிவாக்கப்பட்டது. இதனால் நிறைய விமானங்கள் அங்கு இறங்கி போக வசதியாக உள்ளன. சேட்டலைட் டெர்மினல் அமைக்க ஏற்படுத்த வேண்டிய திட்டமிட்டது, இருப்பினும் அது கைவிடப்பட்டது. இப்போது புதிதாக பதிவிட்டுள்ள திரு ஸ்டாலின், முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அரசை நோக்கி ஏர்போர்ட் அத்தர் இந்தியா காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசின் ஒத்துழைப்புடன் மாநில அரசு துரிதமாக செயல்பட்டால் மக்களுக்கு நன்மை பயக்கும். சென்னை விமான நிலையம் இதில் சுமார் 50 முதல் 60 விமானங்கள் லேண்டிங்ஸ் அண்ட் டேக் ஆஃப் சொல்வார்கள் ஒரு மணி நேரத்தில் இயக்க வசதி வேண்டும். ஆனால் தற்போது 30 முதல் 35 விமானங்கள் ஏற இறங்க தான் வசதிகள் உள்ளன. மறுபடியும் ஓடுபாதை இந்த பேரல் ரன்வே விஸ்தரிக்க முடியாது இடமில்லாத காரணத்தால். தற்போது இந்த இரண்டாவது விமானம் கட்ட ஆரம்பித்தால் 5 முதல் 7 ஆண்டுகளில் முடிக்கலாம் என வல்லுநர்கள் கூறுகின்றனர். சென்னை விமானத்திற்கு சுமார் 15 மில்லியன் பயணிகள் வந்து போகிறார்கள். சுமார் 500 விமானங்கள் ஒரு நாளைக்கு வந்து போகின்றன.
இந்த கோவிட் இரண்டாவது அலைக்கு முன் சுமார் 250 விமானங்கள் ஒரு நாளைக்கு வந்து போயின. இரண்டாவது புதிய விமான நிலையம் ஸ்ரீபெரும்புத்தூரில் கட்ட மத்திய அரசு மாநில அரசுகளின் ஒத்துழைப்பு கட்டாயமாக தேவை. அது அவர்களது கையில் தான் உள்ளது. துரிதமாக நடவடிக்கை எடுத்தால் மக்களுக்கு நன்மை பயக்கும். நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.